வசந்தன் அவர்களை அந்த நிகழ்வுக்கு அவர் அனுப்பி வைத்தார். அங்கே சென்ற கோமு வசந்தன் அவர்கள் காண்ட ஒரு காட்சி அவரை நெகிழச் செய்துவிட்டது. அது என்ன தெரியுமா? ஆம், அந்த பத்திரிகையாளர் பிணமாகிவிட்டார், இறந்து விட்டார். அவருடைய சட்டையை அவர்கள் கழற்றினார்கள். அப்பொழுது அந்த கையிலே, இடது கையிலே அவர் பச்சை குத்தி இருந்தார். என்ன தெரியுமா? பச்சை குத்தி இருந்தார். அவர் அந்த கையிலே, இடது கையிலே எழுதியிருக்கிறார் பச்சை குத்தி, இது எம்ஜிஆர் கொடுத்த உயிர் என்று அவர் எழுதியிருந்தார். அவருடைய நேர்மையை பாருங்கள். மிக நேர்மையான பத்திரிகையாளர், ஆனாலும் கூட கடுமையான கோபக்காரர். ஆனால் தன்னுடைய கட்சிக்கு நேர்மையாக அவர் இறுதி வரை இருந்து தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை தம்முடைய எழுத்திலே பிரதிபலித்தார். அதற்காகவே அவர் எம்ஜிஆரை கடினமாக விமர்சித்து எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய நெஞ்சிலே அவர் எம்ஜிஆர் அவர்களை நேசத்திற்குரியவராக உயர்த்தி வைத்திருந்தார். உயர்ந்த மனிதர் என்ற ஒரு பண்பை அவர் அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய உயிரை காத்தவர் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அந்த நன்றியை அவர் வெளிப்படையாக யாரிடமும் சொன்னதில்லை. தன்னுடைய கையிலே பச்சை குத்தி கொண்டார். இந்த உயிர் எம்ஜிஆர் கொடுத்த உயிர் என்று எழுதியிருந்தார். இதை பார்த்த தென்னகம் பத்திரிகையின் பத்திரிகையாளர் கோமு வசந்தன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு தொலைபேசியிலே இந்த தகவலை கூறிய போது எம்ஜிஆர் அவர்கள் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. அவர் கண் கலங்கிவிட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் என்ற திருக்குறளுக்கு ஒப்பாக தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் நடந்தார் என்றால் அந்த பொன்மனச்செம்மலின் இதயத்தை புரிந்து கொண்ட அந்த பத்திரிகையாளரின் செயல் அனைவரையும் நெகிழச் செய்தது. ஆம், இதுதான் பொன்மனச்செம்மல் யாரையுமே பகைத்து கொண்டதில்லை, அவரை நம்பியவர்கள் கெட்டதில்லை என்பதற்கு உதாரணமாக மட்டுமல்ல, அவரை பகைத்தவர்களுக்கு கூட அவர் பழம் தரும் மரமாக இருந்து பாகுபாடில்லாமல் அனைவரையும் பார்த்து கொண்டார் என்கின்ற அந்த பொன்மனத்தின் உயர்ந்த உள்ளம் நமக்கு புரிகிறதல்லவா?